இந்த கீரையை நான் கடையில் தான் வாங்கிட்டு வந்தேன் இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டு கொடுக்குறாங்க அது வந்து பத்து ரூபான்னு சார்ஜ் பண்ணுறாங்க இதில் பார்த்திங்கன்னா மிலிஸ் மெலிஸாக அந்த ஒரு தண்டு இருக்கும் அது ஃபுல்லாகவே முள்ளாக தான் இருக்கும் இலைகளும் பார்த்தா ஃபுல்லாக முள் தான் அதனால் இலைகளை வந்து நம்ம கையால் பிக்க முடியாது ஒரு கத்திரிக்கோள் வச்சு அதை கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த கீரையெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுக்கும் போது கொஞ்சம் சேஃபாக பண்ணணும் ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் முள் அப்படிங்கிறனால தண்டுலேருந்து இலை வரைக்கும் முள்ளுங்கிறனால ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் சரி அப்போது கீரையில் முள் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா எப்படி நம்ம சாப்பிடும் போது அது பிரச்சனை ஆகாதா அப்படின்னு கேட்க கேட்பீங்க அதுக்கு தான் சொல்கிறேன் இப்போது நம்ம அதை வதக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த முள்ளெல்லாம் வந்து அந்த வீரியத்தன்மை போய் ரொம்பவே சாஃப்ட் ஆகிடுது இப்போ பாருங்கள் அந்த கீரையெல்லாம் தனியாக எடுத்துட்டோம் நம்ம இதை நல்லா அலசி எடுத்துக்கலாம் இந்த கீரை நம்ம வேலி ஓரங்கள்லேயே வளரக்கூடியது இது ஆடு மாடு சாப்பிடாதுன்னு நினைக்கிறேன் இனிமேல் இந்த கீரையை பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க இப்போ இந்த துவையலுக்கு தேவையான பொருட்களை பார்த்துட்ருக்கோம் இதில் ஆயிலும் உப்பையும் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஒரு நான்ஸ்டிக் பேனை அடுப்பில் வச்சு அது ஹீட் ஆனோன்னு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்க்கலாம் ஆனால் நான் எப்போவுமே இந்த துவையல்லாம் யூஸ் பண்ணும் போது நல்லெண்ணெய் தான் சேர்த்துப்பேன் இது காஞ்சிடுச்சு நல்லா இப்போ வந்து ரெண்டு காஞ்ச மிளகா மூணு ஸ்பூன் உளுந்து அதாவது எங்கிட்ட வெள்ளை உளுந்து இருக்கனால நான் வெள்ளை உளுந்து போடுறேன் அதே கருப்பு உளுந்து போட்டிங்கன்னா ரொம்பவே ஆரோக்கியமானது பத்து பல் பூண்டு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு அதுக்கப்புறமா இதை நல்லா வதக்கிட்டு இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் அதுக்கப்புறமா இந்த கீரையை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ஒரு கப்பில் அந்த கீரையும் எடுத்து இதோட சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும் அந்த கீரை வந்து எப்படி சுருங்குது பாருங்களேன் கட கடன்னு எவ்வளோ கீரை போட்டோம் இப்போ பாருங்கள் கடையில் கீரை இருக்க மாதிரியே தெரியல ஏதோ கருவேப்பிலை ரெண்டு மூணு போட்ட மாதிரி இருக்குது அளவுக்கு அது சுருங்கி போகுது அதில் இருக்க நீரெல்லாம் வெளியேறி அப்படியே சுருங்கி போகுது இந்த மாதிரி நல்லா வதங்கிடுச்சுன்னா அந்த முள்ளெல்லாம் இருக்க இடம் தெரியாமல் போய்டும் உங்களுக்கு தேங்காய் பிடிக்கும் அப்படின்னு சொன்னாக்கா இதில் ரெண்டு பீஸ் தேங்காவையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம ஒரு சின்ன பீஸ் புளியை சேர்த்துக்கலாம் இதெல்லாமே நல்லா ஆறிடுச்சு நம்ம இப்போ மிக்சியில் போட்டு ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குறை குறனும் இல்லாமல் ஒரு பதமாக அரைச்சிக்கலாம் இப்போ இந்த தொகையில் ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுக்கலாம் அதே பேனில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு ஆயில் காஞ்சோடனே ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்து அது நல்லா வெடித்தோடனே கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் அதையும் சேர்த்து கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்க்குறது அவ்வளோ நல்லது நல்ல வாசனையாகவும் இருக்கும் சேர்த்து இதெல்லாமே நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த துவையலோடு சேர்த்துக்கிறோம் இப்போ நான் இதில் ஒரு பொருள் ஆட் பண்ண மறந்துவிட்டேன் இந்த துவையலில் உங்களுக்கு ஏதாவது தெரியுதா கண்டுபிடிச்சிங்களா அது என்னென்னா உப்பு சேர்க்க மறந்துட்டேன் ஃபைனலாக தான் ஞாபகம் வந்தது துவையல் தானே அது எப்போ வேணாலும் சேர்த்துக்கலாம் அதனால் ஒரு அரை ஸ்பூன் உப்பை வந்து ஃபைனலாக நான் சேர்த்துடுறேன் இந்த தொகையில் சுட சுட சாப்பாட்டில் போட்டு பிசஞ்சும் சாப்பிட்லாம் அப்பளத்தோட நல்ல காம்பினேஷனாக இருக்கும் அப்படி இல்லைனா இட்லி தோசை சப்பாத்தி பூரின்ட்டு உங்களுக்கு எந்த இதுக்கு சைடிஷ்ஷாக வேணும்னாலும் சாப்பிட்லாம் ரொம்ப அருமையான ரெசிபி மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் அந்த ரெசிபியை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குல்ல கண்டிப்பாக ஓகே ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோவில் சந்திக்கலாம் பாய்